ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கிறோம். இங்கே இப்போ என்னென்ன மீன்கள்லாம் வாங்க போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பெரிய மீனாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இங்கே வந்தபோது தான் வீடியோ எடுக்கிறேன், காசிமேட்லேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். போய் பார்க்கலாம், ஷெட்டில் தான் வாங்க போகிறேன். பார்த்துட்டு அப்படியே சில்லற மார்க்கெட்டுக்கும் போகலாம், கொஞ்சம் சின்ன மீன்களும் வாங்கணும். என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு, ஏன்னா வந்து இப்போ நமக்கு வந்து ஆகஸ்ட் கடைசியாச்சு, கொஞ்சம் மீன்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்கிற டைம் தான். விலையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் லாஸ்ட் டைம் விட, கண்டிப்பாக இந்த இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போகிறேன். போய் பார்க்கலாம். நேற்று வந்து ரீட்டெயில் மார்க்கெட் வீடியோ போட்டுட்டேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, வேணால் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து நம்ம ஷெட்டில் தான் பார்த்துட்ருக்கோம். ஷெட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடம் நான் பார்க்கும்போது புதுசாக பார்த்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறைய ஃபில்லட்ஸ் இப்போ சேல் பண்ணுறாங்க. ஃபில்லட்ஸாக இருக்கட்டும், ஸ்லைசஸ், முந்தி வந்து வஞ்சர மீனும் அதே மாதிரி வந்து கடல் உரா மீன், இதெல்லாம் வந்து ஸ்லைசஸ் கொடுப்பாங்க. ஒரு கிலோ அப்படின்னா நமக்கு வந்து அதில் ஸ்லைசஸ் கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நிறைய ஃபில்லட்ஸ் விற்கிறாங்க, அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ நம்ம மீனோட ரேட்லாம் பார்த்துடலாம். பாறை மீன் பார்த்திங்கன்னா 400 ரூபா 500 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. ரொம்ப பெரிய மீன்னா வந்து பாறை மீன் கிலோ 400 ரூபான்னு சொன்னாங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து கிலோ வந்து 500 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செருப்பு மீன் வந்து 250 ரூபா, கொஞ்சம் ரேட்டாக தான் இருந்தது. ஆகஸ்ட் மாதம் வந்தால் கூட கொஞ்சம் விலையாக தான் தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் மந்த் நம்ம போகும்போது இன்னுமே நல்லா விலை குறைஞ்சிரும். அதே மாதிரி கொடுவா மீன் பார்த்திங்கன்னா கிலோ 500 ரூபா, வஞ்சர மீன் வந்து 1200 ரூபா, அன்றைக்கு ரேட் 1200 ரூபா. ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து சண்டே வந்து நான் நியூஸில் பார்த்தேன், வஞ்சர மீன் வந்து அதிகமாக வரத்து வந்திருக்கிறதுனால விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்துச்சு. எந்தளவுக்கு குறைஞ்சிருந்துச்சு அப்படின்றது தெரியலை. அதே மாதிரி கேரமீன் வந்து இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் இதிலேருந்து ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். அவங்க ஒரு ஹோட்டலுக்காக கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 12 கிலோ கேரமீனை கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிலோவாக பேக்கெட் போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஊறுகாய் போடுறதுக்காக ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கினேன். கண்டிப்பாக ரெசிபி உங்களுக்கு கொடுக்குறேன். இதே எல்லோ ஃபின் டூனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு 2-3 கிலோவில் தூண்டில் மீனா கேமி ஒரு 3 கிலோ கிலோ பாறை உழவு இன்னைக்கு பாறை உழவு இன்னைக்கு 400 ரூபாயா? மூணு கிலோ புல்ல எடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வஞ்சரம் கேட்டேன், அது எடை பார்த்துட்ருக்கோம். ஒரு 3 கிலோக்கில் ஒரு வஞ்சர மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 1200 ரூபா அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஒரு 3 கிலோக்கில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அதனால் மாற்றி கேட்டேன். எப்பவுமே மீனோட கில்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து அதனுடைய ஃப்ரெஷ்னஸ்ஸை எடுத்து சொல்லும். நமக்கு என்ன தான் நீங்கள் கண்ணு பார்த்தாலும் அதனுடைய ஸ்கின்னை தொட்டு பார்த்தாலும் உங்களுக்கு அந்த கில்ஸை பார்த்து மீன் வாங்க தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா கில்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் போயிடுச்சு அப்படின்னா வந்து அதனுடைய கலர் கம்ப்ளீட்லி மாற ஆரம்பிச்சிரும். இப்போ ஐஸில் வச்சா வந்து ஒரு கலரில் இருக்கும். ஐஸில் இருக்கும்போது வந்து அதனுடைய கலர் கொஞ்சம் ஃபேடடாக இருக்கும், மற்றபடி கெட்டு போயிருக்காது. ஐஸ் ப்ராப்பராக வைக்காமல் இருக்கும்போது மட்டும்தான் மீன் வந்து கெட்டு போகும். அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே கில்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெட் கலரில் தெரியுது, பார்த்தோன்னு ஒரு ரெட் கலர் தெரியுது அப்படின்னா தாராளமாக வாங்க. அதுவும் ஷெட்டிலெலாம் நீங்கள் வந்து மாற்றி கேட்கலாம், இது இது வேண்டாம் வேறு மீன் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாமே அவங்க சேலுக்கு தான் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து ஏன்னா வந்து அந்த நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனை நம்ம வாங்கிட்டு வந்தோன்னா ஃப்ரீசரில் 2-3 நாள் வச்சுக்கலாம், ஒரு வாரம் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம், 1 வாரம் 10 நாள் கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்ல, நீங்கள் பாருங்கள், நல்ல கில்ஸ் நல்ல ரெடிஷாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு வஞ்சர மீனை நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா தாராளமாக ஒரு 10 நாளைக்கு நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்து ஃப்ரை பண்ணியோ குழம்பு பண்ணியோ சாப்பிட்டுக்கலாம். இதே இது வந்து அந்த கில்ஸ் வந்து கலர் வந்து நல்லா ஃபேடட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுவும் சாப்பிட்லாம். ஐஸில் வச்ச மீன் தான், ஆனால் நம்ம திரும்ப கொண்டு வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியாது. அன்றைக்கே ஒரு ஹோட்டலில் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு அன்றைக்கே சேல் ஆகிடும். அப்படி இல்லை நீ உங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேடடான கலரில் இருந்தால் கூட வஞ்சரத்தை பொறுத்தளவுக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா அதனுடைய மேலே அந்த வயிற்று பகுதியை விட்டுட்டு இது பாருங்கள், வயிற்று பகுதி கொழுகொழுந்து தான் இருக்கும் எல்லா மீன்லேயுமே. முதுகு பகுதியை தொட்டு பார்த்திங்கனாலே நல்ல ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வஞ்சரம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம்.
இருந்தாலும் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த கில்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்தோன்னே ஒரு ரெட் கலர் தெரியுதா, இப்போ காமிச்சனில் இந்த மாதிரி ரெட் கலர் தெரிஞ்சுது அப்படின்னா தைரியமாக நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி, இப்போ நான்லாம் வாங்கினதுக்கு அப்புறமும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இங்கே கொண்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணுறக்கே 2 ஹவர்ஸ்ட்டு ஆகிடும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மீனை வாங்குகிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வர முடியும். இப்போ பாருங்கள், இந்த 3 கிலோ, இது 3 200 கிராம் இருந்தது, கிலோ வந்து 1050 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். இதில் எவ்வளோ ஸ்லைசஸ் வருது பாருங்கள். வஞ்சிரம் வெட்டுறதுல இன்னொன்று வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு, அல்லது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியாது. அவங்க வந்து ஹோட்டல் கொடுக்கும்போது ஒரு தின்னான ஒரு ஸ்லைஸ் தான் போடுவாங்க, 1/4 இன்ச் திக்னஸ்க்கு தான் வந்து அவங்க வந்து ஸ்லைசஸ் போடுவாங்க. அப்படி போடும்போது ஒரு வஞ்சிர மீனில், இந்த 3 கிலோ வஞ்சிர மீனில் பார்த்திங்கன்னா தாராளமாக 50 to 55 to 60 ஸ்லைசஸ் வரைக்கும் உங்களுக்கு போடலாம். 50 to 55 ஸ்லைசஸ் தாராளமாக வரும் 1/4 இன்ச் திக்னஸ்க்கு அவங்க போடும்போது. அதாவது நல்ல ரவுண்ட் பீஸ், நல்ல ஒரு பெரிய உள்ளங்கையில் வச்சா ஒரு ரவுண்ட் பீஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வெட்டிகிட்டு இருக்க இந்த ரவுண்ட் பீஸ் வந்து ஒரு 50 பீஸுக்கு மேலவே தாராளமாக வரும். ஆனால் நான் வந்து ஒரு 3/4 இன்ச் திக்னஸ்க்கு நான் வந்து கட் பண்ண சொன்னேன். ஏன்னா வஞ்சிர மீனை நம்ம இந்த திக்னஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் சைஸுக்கு மேலே 3/4 இன்ச்சுக்கு தாராளமாக வெட்டணும். வெட்டினா தான் வந்து அந்த மீனோட டேஸ்ட் நமக்கு வந்து நாக்கில் தெரியும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஏதோ ஒரு ட்ரையாக ஒன்றா பொறிச்சு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வஞ்சிர மீன், நான் ஏற்கனவே வஞ்சிர மீன் வெட்டுற வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேன், ஒரு 3/4 இன்ச் திக்னஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் அதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அல்லது குழம்பு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு பண்ணும்போதெல்லாம் கடைசியில் தான் வஞ்சிர மீனை ஆட் பண்ணணும். நல்லா திக்காக குழம்பு பண்ணிவிட்டு வஞ்சிர மீனை கடைசியில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வஞ்சிர மீனோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். அப்படி இல்லைன்னா குழம்புக்குள்ள ஸ்லைஸில் நம்ம வந்து பாதி மீனை வெட்டி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பீசஸை வந்து நம்ம வந்து குழம்பு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பீசஸை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வஞ்சிர மீன் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச் திக்னஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா, எனக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பீஸ் வந்து 35 பீஸ் வந்தது. அதுக்கப்புறம் வாலில் உள்ள பகுதி ஒரு 7-8 துண்டு, அதே போல் தலையில் உள்ள பீசஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தலை துண்டும் வால் துண்டும் போக நமக்கு வந்து நடுவில் உள்ள அந்த ஸ்லைசஸ், பெரிய ஸ்லைசஸ் மட்டும் 35 பீஸ் வந்தது. ஏன்னா 3 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு ஒரு 10-12 ஸ்லைஸ் அப்படி விழுந்தால் மட்டும்தான் வந்து அந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப தகடாக வெட்டினீங்க அப்படின்னா அது ஒரு ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாக தான் கட் பண்ணியிருப்பாங்க, நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணியிருப்பாங்க, அது வந்து வஞ்சிரத்தோட டேஸ்ட்லேயே தெரியாது. நம்ம வஞ்சிரம் டேஸ்ட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வாங்குவீங்க. அதே மாதிரி சங்கரா மீன்லாம் கிலோ 400 ரூபாயாக இருந்தது அன்றைக்கு. பிறகு வேறு என்ன மீன் இருந்தது, ப்ரான்லாம் வழக்கம் போல் கல்ட்ரா வந்து 450 ரூபா, பிறகு வந்து பெரிய டைகர் ப்ரான் வந்து 800 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி இருந்தது. ஒயிட் ப்ரான் இருந்தது, அது 600 ரூபாய்க்கு இருந்தது. இந்த மாதிரி மீன்கள் தான் உங்களுக்கு அங்கே இருந்தது. ரொம்ப வெரைட்டி கிடையாது. கடவுரா மீன் இருந்தது, அது 650 இருந்தது. அதே போல் கேர மீன் வந்து வெட்டி கொடுத்த ஸ்லைசஸ் வந்து 400 ரூபீஸ்ன்னு சொல்லி ஸ்லைசஸ் கொடுத்துட்ருந்தாங்க. நான் அதில் தான் வாங்கினேன், 1/2 கிலோ வாங்கினேன். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு கொடுக்குறேன். நான் கேர மீனை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, சூர மீனுக்கும் கேர மீனுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து சூர மீனில் வந்து அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் தெரியாது, ஒரு மாதிரி சக்கை மாதிரி தான் இருக்கும். சூர மீன் ஊறுகாய்க்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதே இது கேர மீன் அப்படி கிடையாது. 65 மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு டீப் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம், 65 மாதிரியும் ஃப்ரை பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், அதே மாதிரி குழம்பும் பண்ணலாம், சுக்கா பண்ணலாம், அதுவும் கூட வந்து நம்ம வந்து ஊறுகாய் பண்ணலாம், ஊறுகாய் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அதனால் வந்து கேர மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஃபஸ்ட் டைம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நமக்கு இப்படி ஸ்லைசஸ்லாம் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா முழு மீனை நம்மளால் கேர மீன்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியாது. எனக்கு தான் அந்த ஸ்லைஸ் போட்டுட்ருக்காங்க, அந்த அது க்யூப் மாதிரி போட்டுட்ருக்காங்களே, இது வந்து கேர மீன். நான் ஜஸ்ட் ஒரு 600 கிராம் மட்டும் வாங்கினேன், 65 பண்ண போகிறேன், பாதியை வந்து ஊறுகாய் பண்ண போகிறேன். ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். அதே போல் சுக்கா பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபிஷ்ன்னு சொல்லலாம், டியூனா ஃபிஷ்ஷை. இருந்தாலும் அதில் வந்து ரொம்ப பெரிய மீன் அப்படின்றதுனால மெர்க்குரி கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ஒன்ஸ் இன் அ டைம் தானே சாப்பிட போகிறோம், ரெகுலராக சாப்பிட்றவங்க தான் அதை பற்றி யோசிக்கணும். எப்போது ஒரு தடவை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது மாதத்துக்கு 2 தடவையோ சாப்பிட்றோம் அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். விலையெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்ததுன்னா போய் பாருங்கள், அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே மீன்கள்லாம் கிடைக்குது, போய் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் சேர்ந்து போனீங்க அப்படின்னா பெரிய மீன்லாம் வாங்கும்போது ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.